லைக்கா வழங்கும் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் இந்தியன் டூ இப்பொழுது திரையரங்குகளில் ரஜினியோட படங்கள் தர்பார் இருக்கு அண்ணாத்த படம் இருக்கு பாபா படம் இருக்கு இதெல்லாம் அந்த படம்ல பார்க்க முடியாது ஆனா இந்தியன் டூ அப்படி கிடையாதுங்க கமலஹாசனுடைய அரசியல் எதிரிகள் இந்த படத்தை வந்து கடுமையான வந்து ட்ரோல் பண்ணிட்டு மீம்ஸ் போட்டுட்டு அதை வந்து வாய்மொழியை கூட நல்ல படம்னு சொல்லிடக்கூடாது பொழுதுபோக்கு படம்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவங்க தடுக்கிற எல்லா முயற்சியும் ஈடுபட்டு இருக்காங்க லால் சலாமை விட ஒரு கொடுமையான படத்தை வந்து நம்ம சந்திக்க முடியாது கேப்டன் உள்ளறை விட கொடுமையான படத்தை வந்து நம்ம சந்திக்க முடியாது ஆனால் அந்த படங்கள் எல்லாத்தையும் இவங்க வந்து அந்தளவுக்கு மோசமாக விமர்சிக்கலையே நீங்கள் கல்கி படம்லாம் நீங்கள் கல்கி வந்து ஒரு அளவுக்கு தாங்க இப்போ ஒரு அளவுக்கு தான் நல்ல படம் கல்கியில் பாதி காட்சி வந்து நீங்கள் புரியவே இல்லை ரஜினி ரசிகர் வந்து எந்த படத்துக்கும் இதுவரைக்கும் வந்த படத்துங்களுக்கு வந்து கமலாஹாசன் இவ்வளோ பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி அவங்க காட்டினது கிடையாது வணக்கம் கண்டம் வணக்கம் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா கடந்த நாலு நாளா இந்தியன் டூர் ரிலீஸ் சேனல்ல இருந்து மீடியா ஃபேஸ்புக்கு ட்விட்டர் ஏதோ ஓபன் பண்ணாலும் அவ்வளவு நெகட்டிவ் விமர்சனங்கள் இந்த கழுவி கழுவி ஊத்துறதுன்னு சொல்லுவாங்களே அதை ஒழுங்கு உண்மையிலேயே இப்போ தான் ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு படம் மோசமாக இருக்கேன் இவங்க ஒரு படத்தை வந்து கருத்தியல் ரீதியாகவும் ஒரு காட்சி அமைப்பு ரீதியாகவும் ஒரு திரைக்கதை அமைப்பு ரீதியாகவும் ஒரு படத்தை வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் அது ஒரு நேர்மையான விமர்சனமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்தியன் டூ படத்தை வந்து நீங்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து மோசமான வகையில் விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் இவங்க இந்த விமர்சனத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு நாளில் தெரிஞ்சு போச்சு முதல் நாள் வந்து அவங்க வந்து இந்த படம் எப்படி இருக்குமோ ஏன்னா படம் வெளிவர்றதுக்கு முன்னாடியே இந்த படத்தை வந்து மோசமாக விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு மொத்த சோசியல் மீடியா ஆட்களும் வந்துட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியாது நான் அவங்கள்ட்ட நேரடியாக சில பேர்கிட்ட பேசும்போதும் இல்லை இல்லை இந்த படம் வந்து சரியில்லையா சரி படத்தை வந்து நீ பார்த்துட்டு தான் நீ விமர்சனம் பண்ணியிருந்தியா அது நேர்மையான விமர்சனம் படத்தை நீ பார்க்கவே இல்லை அதுக்குள்ளேயே நீ விமர்சனம் ஒரு முடிவுக்கு வந்துட்டு நீ விமர்சனம் பண்ண தயாராகிறேன்னா உனக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எந்த படத்துக்கும் இல்லாத வகை மாதிரி இந்த மாதிரி இந்த ஒரே ஒரு ஃபோர்ஸில் வந்து நீங்கள் விமர்சனம் வைக்கும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு லிமிட்டே இல்லாத அளவுக்கு நீங்கள் மோசமாக திட்டும்போது இந்த இந்த விமர்சனத்துக்கு பின்னாடி வேறு ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கடந்த ஆண்டு இதுக்கு முன்னாடி ஒரு பாலிவுட்டில் வந்து வந்த எல்லா திரைப்படங்களையும் அதாவது சல்மான் கான் இந்த மாதிரி இந்த மத ரீதியான ஒரு கண்ணோட்டத்தோடு இவங்க வந்த இவங்கள நடித்த படங்களை எல்லாத்தையும் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் தயாரானுங்க அப்படி தான் தயாராகி அந்த படத்தை வந்து ஓட விடாமல் பண்ணி அதை மீறி நல்லா ஓடின ஷாருக் கானுடைய படத்தை வந்து தேட்டரில் போய் அங்கே பேனரை பிடிச்சி கிழித்து எரித்து இந்த அளவுக்கெல்லாம் மோசமான ஒரு நடவடிக்கை வந்து பாலிவுட்ல வந்து ஏற்படுத்தினாங்க அதே நோக்கத்தை அதே கண்ணோட்டத்தோட கமலஹாசன் மீது இருக்கிற அரசியல் ரீதியாக அவர் எடுத்துக்கிட்ட சில முயற்சிகளுக்கும் சில முடிவுகளுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரிதான் இந்தியன் டூ படத்தை வந்து விமர்சனம் பண்றாங்க கல்புணர்ச்சின்னு சொல்றது வந்து கமலஹாசன் தான் ஆமா கமல் மேலா இருக்கிற அந்த அரசியல் ரீதியான அவர் எடுத்த முடிவுகளுக்கு இவங்க எல்லாமே சேர்ந்துக்கிட்டு அவரை வந்து காலி பண்றாங்க அதில் வந்து முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சியோடைய ஆட்கள் வந்து ஒரு குரூப் வந்து கமலஹாசன் மேலே பயங்கரமான ஒரு வன்மத்தை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதில் இன்னும் சொல்லப்போனால் ரஜினி ரசிகர் வந்து எந்த படத்துக்கும் இதுவரைக்கும் வந்த படத்துங்களுக்கு வந்து கமலஹாசன் மேலே இவ்வளோ பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி அவங்க காட்டினது கிடையாது இந்தியன் டூ படத்துக்கு வந்து அவ்வளவு மோசமான ஒரு விமர்சனத்தை வந்து ரஜினி ரசிகர் வந்து வைக்கிறாங்க இந்தியன் டூவில் வந்து நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறவங்களே கூட அந்த நேர்மை விமர்சனம் பண்ணுறவங்களோட கமலுடைய சில விஷயங்களும் திரைக்கதையில் இருக்கிற விஷயங்களும் தான் வந்து சொல்கிறாங்களே தவிர அந்த படம் வந்து விமர்சன கர்த்தாளுக்கு மட்டும்தான் அது வந்து கருத்து வேறுபாடு ஏற்படுத்து பொது ரசிகர்களுக்கும் பொது ஜனங்களுக்கும் அந்த ப இந்தியன் டூ படம் வந்து ஒரு நல்ல படமாக தான் இருக்கும் ஒரு என்டர்டெய்னிங் படமாக தான் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் அப்படியும் கூட அந்த படம் ஓடிடக்கூடாதுங்கிற முயற்சியில் வந்து கமலஹாசனுடைய அரசியல் எதிரிகள் இந்த படத்தை வந்து கடுமையான வந்து ட்ரோல் பண்ணிட்டு மீம்ஸ் போட்டுட்டு அதை வந்து வாய்மொழியை கூட நல்ல படம்னு சொல்லிடக்கூடாது பொழுதுபோக்கு படமும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவங்க தடுக்கிற எல்லா முயற்சியும் ஈடுபட்டு இருக்காங்க அதான் நம்ம தடுக்க முடியுமா இப்போ உங்களுக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் வந்தால் கூட படம் நல்லா இருந்ததுன்னு அதை ஆட்கள் பார்ப்பாங்க தானே அப்படி ஒரு சிலர் உருவாக்கி ஒரு சோசியல் மீடியால வந்து ஒரு நெகட்டிவான உருவாக்கி ஒரு படத்தை காலி பண்ணிட முடியுமா அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு நான் தான் சொன்னேன் பாலிவுட்ல வந்து ஷாருக் கான் நடித்த ஒரு படத்தை வந்து அந்த படத்து ஒரு சின்ன அந்த தீபிகா படுகோனை வந்து சின்னதாக ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தது எப்படி அந்த காவி கலர் காவி கலர் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாதா தீபிகா படுகோனையுடைய உடைய வந்து காவி ட்ரெஸ்ஸில் இருக்கு அப்படிங்கிறது காவி நிறத்தில் இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து மோசமான ஒரு அந்த தீபிகா படுகொனையை உருவ பொம்மையில எரிச்சாங்க இதை எரிச்சது வந்து அது ஒரு குரூப்பு அவங்க வந்து சோசியல் மீடியா இதே வேலையாக பண்ணாங்க ஆனால் அதையும் மீறி அந்த படம் வந்து ஓடிச்சு ஆனால் வசூல் வந்து குறைந்தது அதை வந்து தடுத்து அதை த தடுக்கிற முயற்சியில் ஆரம்பத்தில் தடுக்கிற முயற்சியில் வந்து ஈடுபடுறதுங்கிறது வந்து ஒரு மோசமான கலாச்சாரம் வந்து இப்போ பரவிக்கிட்டு அதை வந்து முதல் முறையாக இந்தியன் டூ படத்துக்கு ஏற்படுத்தியிருக்குங்கிறத நான் நேரில் பார்க்க சலாமை விட ஒரு கொடுமையான படத்தை வந்து நம்ம சந்திக்க முடியாது கேப்டன் வில்லரை விட கொடுமையான படத்தை வந்து நம்ம சந்திக்க முடியாது ஆனால் அந்த படங்கள் எல்லாத்தையும் இவங்க வந்து அந்தளவுக்கு மோசமாக விமர்சிக்கலையே இவர் வந்து காரணம் இது எழுதப்படுத்தி காரணம் கமலுடைய அரசியல் முடிவுகளும் அவரை வந்து ஒளிச்சு கட்டணுங்கிற ஒரு குரூப் அதாவது இந்த இருந்து அவர் விரட்டணும் அப்படிங்கிற இதை விட ஒரு குரூப் வேகமா ஏங்கிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன் இன்னொன்று இப்படியும் பார்க்கலாமா இப்போ இந்தியன் ஒன்னு படையினே வந்து அதை எல்லாரும் பார்த்துருப்பாங்க வந்து ஸோ அதுல இருந்து வந்து உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்தியன் டூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்பை இந்தியன் டூ பூர்த்தி பண்ணலை அப்படிங்கிறதுனாலேயே இந்த கோபம் இருக்கு அப்படின்னு சொல்லாமா நீங்க நம்ம அதை தான் சொல்றேன் நீங்க நேர்மையா அந்த மாதிரி விமர்சனம் பண்ணீங்கன்னா அதை நம்ம விவாதம் பண்ணலாம் அது வந்து கருத்தியல் ரீதியாக ஒரு ஒரு எப்படி திரைக்கதை வந்திருக்கு அப்படிங்கிறது ஏன்னா அந்த படம் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு ஒரு வயதான ஒரு தியாகி வந்து போராட்ட தியாகி அவர் வந்து ஒரு ரொம்ப அபூர்வமாக இருக்கிற ஒரு கலைய நீங்கள் இந்த படத்தில் அதை வச்சுருந்தார் அதை காமிச்சு கொள்கிறாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப அதிசயமாக இருந்தது புதுசாக இருந்தது நீங்கள் அதே வர்மக்கலையை வந்து இந்த இதை வந்து படம் முழுக்க நீங்கள் காமிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து போரடிக்கு தான் செய்யும் அதை வந்து நீங்கள் அந்த ஆனால் காட்சிகள் இருந்தியா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அது வந்து வேறு மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை சங்கர் வந்து காமிச்சிருக்காரு நீங்கள் வந்து விஜய் மல்லையாவோட கேரக்டர் எப்படி நீங்கள் வந்து எப்படி அவரோட தங்கம் வச்சுருப்பார் அப்படிங்கிறத வந்து ஒரு காட்சியில் விவரிக்கிறாங்க அது ரொம்ப மலைப்பாக இருக்குது அந்த மாதிரி மலைப்பான காட்சிகள் பல காட்சிகள் இந்த படத்தில் இருக்குது முதல் படத்தில் நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு முகம் அப்படிங்கிறத அந்த படம் வெளிவந்ததுக்கு பிறகும் வெளி வருவதற்கு முன்பும் வந்து ஒரு முகமாக இருக்கிறது எதுன்னா பாடல்கள் இந்தியன் டூ முதல் பாகத்தில் வந்து பாட்டு வந்து அப்படி ஒரு ஹிட் பெரிய ஹிட் அந்த பாட்டு வந்து இப்போவும் அந்த பாட்டு வந்து பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர்கள்ட்ட வந்து பெரிய அளவில் ரீச் ஆகிருக்கும் ஆனால் இந்த படம் வந்து அதில் வந்து இந்த மாதிரி இந்தியன் டூவில் அப்படி ஏதாவது பாட்டு இருக்கா பாருங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால் சொல்ல முடியாது இது எல்லாமும் சேர்ந்து அந்த இந்த படத்துக்கு ஒரு பின்னடைவை கொடுத்துருக்கலாமே தவிர நீங்கள் பொழுதுபோக்காக நீங்கள் உட்காந்து பார்க்குறதுக்கு இது ஒரு இந்தியன் டூ வந்து அவ்வளோ மோசமான படம்லாம் ஒன்று கிடையாது இது ஒரு நல்ல படம் தான் ஒரு சில காட்சிகள் வந்து நீங்கள் முதல் முன்ன பின்னே இருக்கலாமே தவிர அது வந்து அது எல்லாமும் சேர்ந்து வந்து நீங்கள் பார்க்கணும் ஆனால் இதை வந்து கண்டிப்பாக காலி பண்ணி ஆகணுண்டான்னு வ வரிஞ்சு கட்டிட்டு வர்ற ஒரு குரூப் இருக்கிறதுனால தான் இந்த ப இவ்வளோ மோசமான ஒரு விமர்சனத்துக்கு மோசமான ஒரு ட்ரோல் பண்ணுறதுக்கு காரணம் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ பாகுபலி வந்துருச்சு கல்கி வந்துருச்சு இப்போ அந்த பெரிய பிரம்மாண்டங்கள்லாம் பார்த்த பிறகு சங்கரோட பிரமாண்டம் அவ்வளோ எடுபடலைன்னு சொல்லலாமா நீங்கள் கல்கி படம்லாம் நீங்கள் கல்கி வந்து ஒரு அளவுக்கு தாங்க இப்போ ஒரு அளவுக்கு தான் நல்ல படம் கல்கியில் பாதி காட்சி வந்து நீங்கள் புரியவே இல்லை படம் ஓடி திரையில் ஓடிய ஒரு மணி நேரமாக அந்த படம் என்ன செய்யுது எங்கே போகுது நீங்கள் வந்து அது வந்து பிரம்மாண்ட படம்னு சொல்கிறோம்ல

ஒரு 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 முன்னோட்டமாக தான் இந்த காட்சிகளை வந்து காமிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கலாம் அப்படி தான் அந்த படத்தை உக்காந்துருக்கணுமே நீங்கள் கல்கியை விட இந்தியன் டூ நூறு மடங்கு தேவலாம் இன்னும் சொல்லப்போனால் ரஜினியோட படங்கள் தர்பார் இருக்குது அண்ணாத்த படம் இருக்குது பாபா படம் இருக்குது இதெல்லாம் அண்ணா நம்பர் அட்டுற ஃப்ளாப்புங்க அந்த படங்களை பார்க்க முடியாது ஆனால் இந்தியன் டூ அப்படி கிடையாதுங்க ஆனால் அதை வந்து ஒரு குரூப்பே உட்காந்து காலி பண்ணுறாங்கிறத பெரிய ஆச்சரியமாக இருக்குது இது வந்து சினிமாவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆரோக்கியமற்ற சூழல் இது இது வந்து இப்படி செய்யவே கூடாது அதை வந்து விமர்சனத்தை எப்படியாவது இவரை காலி பண்ணணும் கமலுக்கான முயற்சியை வந்து காலி பண்ணணும் கமல் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு முயற்சியை காலி பண்ணணும் சங்கரை காலி பண்ணணுங்கிற ஒரு குரூப்பை ஏற்படுத்தியிருக்காங்கல்ல அவங்க தான் இந்த வேலையை பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு டே கலெக்ஷன் வந்து இருபத்தி ஆறு கோடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வந்து ரெண்டாவது நாள் பதினெட்டு கோடினு சொல்லியிருக்காங்க ஸோ கலெக்ஷன் குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறது வந்து அவங்க அறிவிச்சிருக்கிறதுலன்னு தெரியுது வந்து இது எப்படி பார்க்குறீங்க இல்லை கலெக்ஷன் குறையிறது வந்து நீங்கள் அது கலெக்ஷனுக்கு வந்து தான் செய்யும் நீங்கள் மொத்தம் இவ்வளோ பேருக்கு மேம் இவ்வளோ ஃபோர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ரிசர்வ் பண்ணவங்களே படம் பார்க்காம தவிர்த்துருக்காங்க அது நமக்கு தெரியும் அதை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க அவங்களோட மனதில் வந்து ஒரு வேற ஒரு இதை ஏற்படுத்தும் அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த இதுதான் இது சினிமாவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு போக்கை தான் இது வந்து ஏற்படுத்தும் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு அப்புறம் வெளிவாக போகிற படம் இருக்குல்ல அதுக்கு எல்லாமே ஒரு குரூப் கிளம்புவாங்க இப்போ ஒருத்தர் கடை வாங்கி ஒரு பெரிய ஹீரோ கடை வாங்கி அவர் அது கடனை அடைக்கிறதுக்கு ஒரு படம் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு ஏற்கனவே கால்ச்சிட்டு கொடுக்காத ஒரு தயாரிப்பாளர் ஒரு குரூப் ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு இந்த படம் மோசமான படம் எனக்கு கால்ச்சிட்டு கொடுக்காம இவர் அடுத்த படத்தை நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு குரூப் ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்ணி செலவு பண்ணி அதை பண்ணுவாங்க அந்த மீம்ஸ் கிரியேட் பண்ணி படத்தை வந்து ப அதை பரப்பி விட்டாருன்னா அந்த படம் ஃபெயிலியர் ஆயிரும் இப்படியான ஒரு மோசமான ஒரு ஒரு முன்னுதாரணமா இந்த படம் இந்தியா டூவுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு இதை வந்து கிளப்பி விடுறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய வருத்தமாக இருக்குது பயமாக இருக்குது இப்போ அடுத்த படம் கண்டிப்பாக அதோட பாதிப்பை ஏற்படுத்தும் ஒருவேளை படம் இப்போ நல்லா இருந்தது என்டர்டெய்னிங்னாக இருந்தது அப்படின்னா திரும்ப ஆட்டில் பார்த்துட்டு வரவங்க சொல்லுவாங்க அவ்வளோ மோசம் இல்லை பரவாயில்லை உட்காரலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா திரும்ப படம் பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எல்லாரும் இப்போது கடுமையாக எதிர்த்து எழுதுனதுக்கு பிறகும் கூட முகநூலில் வந்து இப்போ தான் ஒரு குரூப் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளோ ஒன்றும் அதில் வந்து அவ்வளவு பெரிய மோசமான படம் இல்லைன்னு இப்போ தான் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஃபேஸ்புக்னு ட்விட்டரில் வந்து எதுக்குடா இப்படி வந்து இந்த படத்தை போட்டு காய்ச்சிருங்க அப்படிங்கிறத வந்து இப்போ தான் ஒரு தெளிவுக்கு வந்திருக்காங்க ரசிகர்கள் ஆனால் அதுக்குள்ளேயும் இந்த படத்தை வந்து எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்குது இந்த அவ்வளவு வந்து கடுமையாக எதிர்பார்க்கறது எதிர்க்கிறதுக்கு வந்து அந்த குரூப் இருக்காங்கல்ல அவங்க வந்து பயங்கர ஃபோர்ஸில் இருக்காங்க ஒரு படத்துக்கு வந்து இவ்வளவு முன்கூட்டியே ஒரு முன் தயாரிப்போடு எதிர்க்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி எந்த வேற எந்த படத்துக்கும் நடக்கவே இல்லை இந்தியன் டூக்கு மட்டும்தான் நடந்திருக்கு அதாவது அதை மீறி தான் வந்து சில பேர் இப்போ எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அதை பார்த்துட்டு ஒருவேளை இப்போ இது வந்து ரசிகர்கள் வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வேண்டாம் Okay. <laughs>